ஹாய் ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? வியூவர்ஸ் வந்து எப்போ வருவாங்க? நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், உடனே வந்து நமக்கு வந்து வந்து உடனே ஆயிரக்கணக்கில் வியூஸ் போயிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து போகவே போகாது. உடனடியாக வந்து ரொம்ப வந்து மிக வந்தாலும் உடனடியாக போகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து போவோம். எப்போ போவோம் அப்படி பார்க்கலாம், எந்த நேரத்தில் போவோம் அப்படி பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, இது பொதுவான ஒரு கருத்து. காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ யூடியூப் வந்து இப்போ எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லா வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான எல்லா வீடியோக்களும் இருக்கிறதுனால எல்லாமே வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ என்னென்னா வந்து காலை நேரத்தில் எல்லாருமே வந்து ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருப்பாங்க, ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்ருப்பாங்க, காலேஜில் கிளம்பிகிட்ருப்பாங்க. அதனால் அப்போ அவங்களுக்கு நேரம் இருக்காது, காலை நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் கவனிப்பாங்களா, யூடியூப்பை கவனிப்பாங்களா, எல்லாருக்குமே வந்து வேலைன்னு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் ஃப்ரீயான டயத்தில் மட்டும்தான் வந்து அவங்க யூடியூப் வந்து வீடியோ பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே ராத்திரி நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 8-9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோமே வந்து நல்ல வீஸ் போயிட்டுருக்கும். ஒரு வீடியோ வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் 10 தான் இருக்கும். அப்புறம் ஈவினிங் நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ராத்திரி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே 50 வரும். வரவங்களுக்கு பார்த்தாலே வேகமாக தெரியும். அதனால் ஒரு வீடியோ போட்டாச்சுன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வாரத்துக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போடுவாங்க. ஏன் போடுறாங்க அப்படின்னா, வியூவர்ஸ் வந்து ஒரே நாளில் வருதுன்னா அவங்கயே டெய்லி போடக்கூடாது, போட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதை நிறைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணணும், அப்புறம் அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறவங்களும் ஷேர் பண்ணணும், செட்டிங்லாம் எல்லாம் பண்ணணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 10 நாளாக ஆகும். ஒரு வீடியோ நீங்கள் இன்றைக்கி 10 பேர் பார்த்துருக்காங்கன்னா ஒரு வாரம் கழித்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு 100 பேர் வந்து பார்க்கறதுக்கு அதை பொறுத்து இருக்குது. இப்போ நல்ல வீடியோன்னா ஒரு 1000 போகும், 100 போகும், 500 போகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடியோ பார்த்தாலுமே குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளாக தான் ஆகும். பெரிய பெரிய யூடியூபர்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வாரம் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போடுவாங்க, லட்சக்கணக்கில் வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா டெய்லி வந்து அவங்களால வந்து போட மாட்டாங்க. எல்லாம் வந்து வியூவர்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக தான் போகும். உடனடியாக நம்ம வீடியோ போட்டு ஐயோ நம்ம வியூவர்ஸ் அதிலே போடலாம், நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து வீடியோவை தாராளமாக எத்தனை வீடியோ வேணால் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு வியூஸ் கிடைக்கும். இப்போ வியூஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படுறாங்க. அந்த கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் மட்டும் வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க, போட்டுக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி இல்லையா என்றைக்காவது ஒன்று கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க, பார்ப்பாங்க, கண்டிப்பாக வந்து வியூஸ் வந்து கிடைக்கும். இன்றைக்கில் என்றைக்காவது வீடியோ வந்து போடும்போது முதல்ல வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு வீடியோ வந்து போடுங்க. போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வரலையேன்னு கவலையே படாதீங்க. நீங்கள் போடுற வீடியோவை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. அது நீங்கள் வந்து 1 நாளைக்கு 5 வீடியோ போடுறவங்களா இருக்கலாம், 1 நாளைக்கு 10 வீடியோ போடுறவங்களா இருக்கலாம், இல்லை 2 நாளைக்கு 1 வீடியோ போடுறவங்களா இருக்கலாம். நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க, எத்தனை வீடியோனால் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. யாராருக்கு எந்தெந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே படாங்க. ஐயோ இந்த வீடியோ நான் போட்டுட்டேனே எனக்கு யாருமே பார்க்கலையே, நான் டெய்லி வந்து 4 வீடியோ போட்டேனே எனக்கு யாருமே பார்க்கலையே, அப்படி அப்போ இனிமேல் நான் வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கவே நினைக்கிறேன். இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்காமல் இருப்பாங்களாம், நீங்கள் போடுற அடுத்த வீடியோ வந்து பற்றி அவங்களுக்கு பிடிச்சதாக போகலாம். அப்போ இதில் வந்து யாருமே பார்க்கலங்கிறது, அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது, அடுத்து லட்சக்கணக்காக பார்க்கலாம். அதனால் நீங்கள் போடுற வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோ வந்து பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் 1000க்கான வீடியோ நான் வந்து 5500 வீடியோக்கு மேலேயே வந்து நான் போட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே வந்து பார்க்கல. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் பார்த்திங்கன்னா வீடியோ போட போடதான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து 1 நாளைக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான வியூவர்ஸ் கிடைக்கிறாங்க. எல்லாருமே வந்து நிறைய வியூஸ் போய் நல்ல சப்ஸ்கிரைப் வந்து என்னுடைய சேனல் வந்து இப்போ தான் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து 1 நாள் இந்த பெரிய சேனல் ஆவீங்க, மறக்காம அதனால கவலையே படாது. கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.